இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான ஒரு திங்ஸ் காட்ட போறேன். அது என்ன ஸ்பெஷல்லா, அது அவ்வளவு பெரிய ஸ்பெஷல்லா இல்ல, பட் இங்கேக்கும் நம்ம ஊருக்கும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் காட்ட போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வெண்டிங் மிஷின். எல்லாருமே வெண்டிங் மிஷின் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. நம்ம லைஃப் ஸ்டைல்ல வந்து யாராவது ஒரு டைம் ஆகுது, நம்ம கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு இங்க என்னென்ன எது எதுக்கெல்லாம் வெண்டிங் மிஷின் வச்சிருக்காங்க, எப்படி எல்லாம் இருக்கு, அதை எப்படி எல்லாம் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இவர் பேர் ஜிதின். ஸோ இவர் ஃப்ரம் கேரளா. நாங்கள்லாம் ஒரே இதாக தான் இங்கே படிக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் இந்த வீடியோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஸோ நிறைய டைம் நான் வந்து லிஃப்ட்டு லிஃப்ட்டுன்னு சொல்லியிருப்பேன், அந்த லிஃப்ட் இது தான். இதில் தான் நாங்கள் லிஃப்ட் எடுத்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரணும். பட் இதுக்கும் ஆனால் டிக்கெட் அடிக்கணுன்றதுனால நாங்கள் வந்து இன்னைக்கு ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே இறங்கிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோலையும் இதை காட்டியிருப்பேன், ஏன்னா நாங்கள் இந்த வழியாக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த வெண்டிங் மிஷின் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து என்னென்ன வெண்டிங் மிஷின் இருக்குது அப்படின்றத காட்டுறவன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் எல்லாமே இருக்குது உள்ள, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது வந்து எவ்வளோ என்னன்றது போட்டிருப்பாங்க, இதுலேயே இதிலே ப்ரைஸ் இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட் இதில் வந்து காயின் போட்டுட்டு எந்த நம்பர் வேணுமோ அந்த நம்பரை வந்து இதில் அமுக்கணும் அப்படின்னா, இங்கே போட்டோம் அப்படின்னா அதில் வந்துடும். ஸோ அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே நார்மலாக கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா, இது ஃபுல்லாக வாட்டர், நார்மல் வாட்டர்லேருந்து சோடா வரைக்கும் எல்லாமே இருக்குது. இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே சோடா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்து வாட்டர், இதெல்லாமே வந்து 60 சென்ட். ஸோ சேம் நம்ம அதே மாதிரி இதில் காயின் போட்டுட்டு நம்பர் அனுப்பணும் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா, இங்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்நாக்ஸ் ஐட்டம். இங்கே பார்த்தீங்கன்னா பர்சனல் டெஸ்ட்னு சொல்லிட்டு கிட்டெல்லாம் இருக்குது, எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக என்னென்னா, இது வந்து காஃபி வெண்டிங் மிஷின். ஸோ நம்ம வந்து வேணுங்கிற கஃபே வந்து இங்கே இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ என்னென்னா, நாங்கள் இங்கேருந்து காப்பச்சினா எடுக்க போகிறோம். ஸோ எப்படி எடுக்கிறதுன்றத காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம உள்ளே அதில் காயின் போடணும். ஸோ அதோட ரேட் அங்கே போட்டிருக்கோம், அந்த ரேட்டுக்கு படி இங்கே காயின் போட்டோம்னா இங்கே நம்ம எவ்வளோ போட்டிருக்கோன்றத காட்டிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுகர் லெவலை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து சுகர் ஃபுல்லாகவே இருக்கீங்க, இதுதான் அந்த சுகரோட லெவல். ஸோ இங்கே என்ன வேணுமோ அதை வந்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும், காப்பச்சினா ஜஸ்ட் அங்கே மேக் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கிளாஸ் வந்து நிற்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அவ்வளோதான், இங்கே இந்த இது அளவெல்லாம் வந்ததுன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அதை அப்படியே எடுத்துகிறோம். ஸோ அவ்வளோதான், கேப்பச்சினை எடுத்தாச்சு.
நெக்ஸ்ட் வந்து நாங்க கஃபே எடுக்க போறோம் கஃபே மக்கியா காஃபி இது வந்து கேப்பச்சினோ ஏன் இவ்வளோ சின்ன கிளாஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ராவாக இருக்கும் லைக் கொஞ்சமாக பிடிச்சாலே நமக்கு வந்து பெரிய கிளாஸில் பிடிச்சாலும் ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் அது வந்து அப்படி இருக்கு வந்து பார்த்தோம்னா சாக்லேட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் சாக்லேட்ஸ் விட சாண்ட்விச்சஸ் இருக்குது சாண்ட்விச்சும் தண்ணியும் அப்புறம் மான்ஸ்டரோட ட்ரிங்க்ஸ் இருக்குது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இருக்குது அப்புறம் அவ்வளோதான் இதில் இருக்குது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக கடையை விட ஒரு 10-20 cents வந்து அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இது வந்து எப்பயுமே 24 hoursனாலும் நமக்கு எப்பயுமே கிடைக்கும் ஸோ அதனால் ஒரு 10-20 cents அதிகமாக தான் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் தான் இதில் வந்து கொக்கோ கோலா அந்த மாதிரி உங்களுக்கு பார்த்துட்டு தெரியும் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் தான் இருக்கும் இதில் சோடாவும் அப்புறம் பெப்சி அந்த மாதிரி ரெட் புல் மான்ஸ்டர் லிமோனி அப்புறம் ஆலோவேரா சூடாக சாப்பிட்ற ஐட்டம்லாம் இருக்கும் ஸோ அதை வந்து சூடு பண்ணி அகைன் நம்ம சாப்பிட்றதுக்காக வேண்டி இங்கே ஓவன்லாம் வச்சுருக்காங்க ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம காசு போட்டுட்டு தான் யூஸ் பண்ண முடியும் எனக்குடா எனக்கா எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 யூரோவும் 10 யூரோ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க ஸோ அது மட்டும்தான் இதில் வேலிட் ஆகும் ஸோ காய்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிகரெட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கான மிஷின் ஸோ நம்ம கடையில் தான் போய் வாங்கணும்னு இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் வந்துட்டு அதுக்கான இது வச்சுருப்பாங்க ஸோ நம்ம போய் இதை எடுத்துக்கலாம் அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா யார் எல்லாருமே இதை போய் எடுக்க முடியாது ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 18+ அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ அதுக்கான ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க அந்த கார்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை எடுக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து எல்லா எங்கெங்கெல்லாம் வந்து சிகரெட் ஷாப் இருக்கோ இந்த மாதிரி ஷாப் இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 24 hours மிஷின் இருக்கும் ஸோ நம்ம வந்து எப்போ வேணுனாலும் நம்ம வந்து இதிலிருந்து எடுத்துக்கலாம் ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா சைடில் உங்களுக்கே தெரியும் சிகரெட்லாம் அடிக்க வச்சுருக்காங்க அண்ட் கோக்கு இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் உள்ளே இருக்குது அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இங்கேயே பார்த்திங்கன்னா வீடுலாம் கிடைக்குது ஸோ இது வந்து இங்கே லீகல் தான் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை பட் இங்கே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அது வந்து அலோவ் பண்ணுவாங்க ரொம்ப ஹெவியாலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால தான் இதுக்கு வந்து 18+ இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும் ஸோ இது நாங்கள் யூஸ் பண்ணாதனால எப்படி நாங்கள் நின்றுட்டு இருக்கும் போதே இங்கே ஒரு ஆள் வந்து எடுக்க வந்தாங்க ஸோ அவங்க எடுக்கிறத காட்டுறேன் உங்களுக்கு வீடு வச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து இது லீகல் தான்
இந்த வீடியோவை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டி தான் நான் எடுத்திருக்கேன். மித்தபடி இது எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் எடுக்கலை. தயவுசெய்து இதை யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க போகிறீங்க அப்படின்னா. ஏன்னா இதுக்கு ப்ராப்பரான ஒரு கார்டு இருக்கணும், அது இருந்தால் தான் எடுக்க முடியும். எல்லாராலையும் இதை எடுக்க முடியாது. ப்ளஸ் நீங்கள் 18+ இருக்கணும். ஸோ இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு ப்ரைஸாக வந்து 5-60 € வரைக்கும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். எப்படி இருக்கணும்னா நம்ம லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். இதில் டிக்கெட் இருக்கும். இதுதான் நார்மல் டிக்கெட். இந்த டிக்கெட் வந்து ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு 1 full day யூஸ் பண்ணுறது. இது வந்து 9 €. இதில் வந்து 4 பேர் யூஸ் பண்ணலாம் ஒரு ஃபுல் டே. இந்த மாதிரி 4 டைப்பில் டிக்கெட் இருக்கும். நம்ம இங்கே கேஷ் போட்டு அதில் செலக்ட் பண்ணால்னா நம்ம டிக்கெட் வந்து இங்கே வரும். இதை அப்படியே ஓப்பன் பண்ணி இதில் டிக்கெட் வரும். இந்த டிக்கெட் எடுத்து பஸ்ஸில் ஒரு பஞ்சிங் மிஷின் இருக்கும். அதுக்குள்ளே பஞ்ச் பண்ணால் தான் அது வேலிட் ஆகும். அதுவும் இல்லாமல் கார்ட் போட்டும் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இங்கே நமக்கு வந்து சிட்டி பாஸ்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பாஸ் வரும். அந்த பாஸ் கூட நம்ம இந்த மிஷின் உபயோகிச்சு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறத பற்றி பார்க்குறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிற மிஷின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே இருக்கும். ஸோ எடுத்தோன்னே நம்ம வந்து முதல் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பை பண்ணுற டிக்கெட்டை வந்து என்ன டிக்கெட் பை பண்ணுறோமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம டெஸ்டினேஷனை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரவுண்ட் ட்ரிப்பா இல்லை ஒன் வேவா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துட வேண்டியதான். ஸோ அப்படி நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்தெந்த ட்ரெயின்லாம் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு ஸ்க்ரீனில் வரும். இப்போ வந்ததும் நீங்கள் டைமிங் பார்த்து உங்களோட ட்ரெயினை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கார்ட் பேமெண்ட்டும் பண்ணலாம், இல்லாட்டி கேஷ் பேமெண்ட்டும் பண்ணலாம். நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிக்கெட் வந்து உள்ளேருந்து பிரிண்ட் ஆகி வரும். ஸோ அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து டிக்கெட் எடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு காட்டணும் அப்படின்றது காமெடி மட்டும் எடுத்தனால நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கனாலும் ஒரு 18+ யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா இது வந்து நீங்கள் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக வந்து அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு வெளியவே மிஷின் இருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாக அதை எடுத்துகிட்டு வரலாம். பட் இதுக்கும் ஒரே கண்டிஷன் என்னென்னா 18+ இருக்கணும். அண்ட் இதை பற்றியும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாதனால நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ உங்களை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.